கவுண்ட் இருக்கும், கலாய் இருக்கும், ஏகப்பட்டது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ணன் அமைதியாக இருக்காரு, எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த சேஞ்ச் என்ன, நிறைய நீங்கள் இது ஏதாவது ஒரு மாற்றணும் அப்படின்றதுக்காக மாற்றுறதா இல்லை எப்படின்னா? ஸோ அது வந்து பர்பஸாக அப்படி பண்ணது தான் கொஞ்சம். ஏன்னா இப்போ எஸ்கே ஜோனில் படம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு எது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த ஜோனில் அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பேசி பேசி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி. ஸோ அந்த எஸ்கே ஜோன்லேருந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து படம் பண்ணணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்துப்பாப்பிலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன், ரெண்டு ஐடியாவில் வந்து அவர் ரெண்டுமே நல்லா இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பாகிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடென்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டுருப்பாரு, சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ எப்படி ப்ரோமோவில் இருக்க மாதிரியே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் ஃபீல் ஆச்சுண்ணே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கப்புறம், சே இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், தம்பி அண்ணா அப்படின்ற உறவில் இருந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு ஆக்சன்ட்றோம், தம்பி நடிக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசில் இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆகலை. பட் ரெகுலராக அது கரெக்டாக வரணுன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரில. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கேவே ப்ரொடியூசராக இருக்கிறனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. கேள்வி கேட்கறது யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா, இவர் எமோஷ்னல் ஆக்க அங்கே வச்சுட்டேன் நான், அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது. நம்ம இல்லை சி அவர் ரெகுலராக இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல, அதெல்லாம் மைல்டாக எடுத்தேன். பட் ஓகே, ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மறைக்கிறாப்பில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாகட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு, ரெண்டு மட்டும் கொடுக்க மாட்டேறேன். ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டேறாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டேறாருண்ணே. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன் அண்ணன்ட்ட. அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டேறீங்களே, பாட்டு எழுதும்போது யார்கிட்டையும். ஐயோ அப்படி கிடையாது, அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணால் பண்ண வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆகிடுச்சு, அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அது குழம்பா இருக்கும், எனக்கே எழுத முடியும்ன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து இல்லை எனக்கும் கிடையாது, ப்ரொமோஷனாக இருக்கும். அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோடனா ஓகே ஐ பாட்டு எழுதுனா போலியே ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தேன். சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் கலக்குறீங்களே அது எல்லாமே இவங்க கொடுக்கறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி திருப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதுவும் இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, இது மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும் கரெக்டாக எழுதினா அப்படி யோசிக்கிறது தான். நம்ம பேனா வச்சுட்டு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம் ஆமாம் ஓகே. ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஆசை லிரிசிஸ்டா உங்களுக்கும் தெரியும். சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உட்காருங்க. சொல்லும்போதே பயம் வருது, நன்றி சொன்னேன். சரி, நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்தை இப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனையாக அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோம்ண்ணே, நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வா 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 ஓடிடலாம், அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான்.
அவர் சீரியஸா சொல்றாரா காமெடியா சொல்றாரான்னு மற்றவங்களுக்கு வேணா டவுட் இருந்தே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மள தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்றாரு அப்படின்னு. ஆனா அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்லிருப்பீங்களே, லாஸ்டா வீடியோ முடியறப்ப ஒரு மேட்டர் சொல்லிருப்பீங்க, நம்மளை பத்தி என்னென்ன பேசுறாரோ இருந்தாலும் தெரியலையா நெல்சன் போவோமா அப்படின்னு இருப்பீங்க. இல்ல அது நான் தெரியாம சொன்னதுதான், இவர் இருக்கும் போதே பேசுற டைப், இவர் போக அவுட் எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. பார்க்கும்போது ஒருத்தரோட க்ரோத்து கிராஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வா சூப்பரில் அப்படின்னு தோணும். ஒரே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டோட லிரிக் வீடியோவில் உங்கள் ஃபேஸ் மட்டும் வருது, அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா செல்லமான ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. என்னடா இது இப்படி ஒரு ரீச் அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்தது பார்த்தா அடுத்த படங்கள் நடிக்கிறாங்க, டான் லெவல் தான் நடிக்கிறாங்க, அடுத்தது தெரியல அந்த படம் பண்ணாங்க, லைனாக போயிட்டே இருந்தது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சது, ஐ ரியலி டோன்ட் நோ, ஐ ஃபீல் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஒன்லி, ஐ ஜஸ்ட் இட்ஸ் பிளெஸ்ஸிங். ஓகே, இந்த பிளெஸ்ஸிங் இன்னும் நிறைய தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஸோ கலக்குங்க, நிமிஷம் பண்ணுங்க அடிச்சு, அது மாதிரி அழகாக தமிழ் பேசுறீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். In the 15 years now, I think about 15 movies I've done, and all the good movies I've always seen, there's always been a great relationship between the actors and the director. So in the padathla, to just get an opportunity to work with Nelson and Shiva was a dream come true. And the remaining cast, Priyanka, Sunil Reddy, Redin, Archana, Deepa, and the late Arun Alexander and Major Vikramjeet, who are friends and family to me. It was one of my best experiences, and more importantly, romba memorable a irundhuchu enakku. In the romba challenging times la indha maadhiri enakku vela kadikkanum na yosikkava illa. The padathoda producers, Rajesh avarku and Kalaiku, I want to say thank you so much for the opportunity, it means a lot. Okay, and thank you all for your support again. வர்றப்பே பார்த்தேன் அவ்வளோ ஃபோட்டோஸ், அதெல்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் தான். ஹலோ, சரி எப்படி டாக்டரை பற்றி ஒரு வார்த்தைகள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட நெல்சன் என்னோட ஒர்க் பண்ணுது? கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். நான் உட்காந்து பேசுகிறேன், டென்ஷனாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் டென்ஷனாகவா? பார்க்க தான் டெரராக இருக்குது தவிர, அது நெல்சன் சார் சொன்னார், நீங்கள் எது ரவுடியாக பண்ணுறீங்களா சாஃப்ட் கரெக்ட் பண்ணுறீங்களான்னு. நான் ரவுடியாவா? சரி ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. யாரும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் பண்ணார், பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போனேன், ஐயா இது வேலைக்கே ஆகலையே, நீங்கள் தாடி விட்டுருங்க அப்படின்னாரு. ஏ எத்தனை நாளைக்கு ஏன் தாடி விடணும் அப்படின்னு, நான் சொல்கிற வரைக்கும் விடுங்கன்னாரு.
அப்படி விட்டு ஸ்க்ரீன் மேலே அப்படி ஆக்சுவலாக அண்ணனோட ஒரு சீன் இருக்குது, நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம் அதில், எனக்கு எப்போ அண்ணனை பார்த்தாலும் அதுதான் ஞாபகம் வரும். யோகி பாபு வந்து ஒரு சீனில் பேசிட்டு போகும்போது, அது ஸ்கிரிப்டிலே இல்லை, யார்ரா அவன் வைபவுக்கு வயசான கெட்ட போட்ட மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் கடை கடைன்னு. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் திரும்பி சிரிச்சிட்டேன், இல்லை ஒன் மோர் எடுத்துக்கலாம், என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்லி. அந்த ஃபஸ்ட்டு சீன் அண்ணனோட பண்ணும் பொழுதுல அப்பயே பயங்கர புதுசாக இருந்தது. அது வரைக்கும் வெளில ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க, அது சிவா அது அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அந்த சீன் நடிக்கும்போது பயங்கரமான ஆட்டிடியூடு. ஆனால் எங்கேயோ போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. ரசிகர் மன்றத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒருத்தன் அப்படின்றத சந்தோஷமாக சொல்லிக்கிறோன்னே. வணக்கம், ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுறது. வணக்கம், இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த தலைவர் நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டரை பற்றி சொன்ன இப்போ மைக் கொடுத்துட்டாங்க, பேசினே இருப்பேன் நினைக்கிறேன். உட்காந்துல பேச முடியல, பரவாயில்ல. டாக்டர் படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அவர் தான் சொல்லிட்டாரு, எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தது. திடீர்னு ஒரு ட்விட் வந்துச்சு, கேஜிஆர் சார் வந்து நாங்கள் தியேட்டருக்கு தான் வருவோம் அப்படின்னு ட்விட் பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை பிறக்குமா இல்லை குறை பிரசவத்தில் பிறக்குமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கேஜிஆர் சாருக்கும் கலை சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அப்போ ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணுவார் பார்த்தா அது செய்தார். அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர, இங்கே வாங்க ஜி அந்த லைட் பண்ணுங்க ஜி இந்த லைட் பண்ணுங்க ஜி, அவ்வளோ கூலாக இருப்பார். ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டுருந்தோம். நிர்மல், இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ, எங்கள் நிர்மல்ஜியை பார்த்து பயந்தே ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்டெல்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தார்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எங்கள் டேரக்டரை பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ணை காட்டினா அப்போ தூக்கிட்டு அப்படின்ட்டுவார். அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். கிரண் சார், கிரண் ஆர்ட் டைரக்டர் கிரண் வந்து எப்பவுமே இதில் ஒரு டனல் செட்டப்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் ரொம்ப லைவாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒர்க் எல்லாமே, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கேன். அவர் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டரில் ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிறாரு, இதோட பீஸ்டில் பயங்கரமாக வேலை பண்ணியிருக்காரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ரோல். அப்போ பார்க்குறப்போ ஆ சூப்பரில் அக்கா கலக்கிறாங்களா அப்படின்ற ஃபீல் இருந்தது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? எஸ்கேக்கும் நெல்சன் அவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக எனக்கும் என் மகளுக்கும் அமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை விட சேஃபாக ஒரு ஃபேமிலி இருக்க முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஐ எம் எவர் கிரேட்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதை தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றது உங்களுக்கு திரைப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணல, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக தான் வேலை செஞ்சோம். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாருமே குடும்பமாக தான் இருந்தோம். ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. அந்த மாதிரி கண்ணுப்பட்டு தான் இந்த ஹோல் திங் காட் டிலேட். அந்த திருஷ்டியெல்லாம் இப்போ போய் ஃபைனலி திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது, ப்ளீஸ் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கேஜிஆர் சைட்லேருந்து ஒரு அழகான போஸ்ட் ஒன்று வந்தது இன்ஸ்டாகிராமில்,
கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக திரைப்படத்தோடைய ரிலீஸ் ஓடிடியில் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. This is meant to come to the theatres அப்படின்னு, அதனால் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு டாக்டர் இருக்கும்பொழுது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே இருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ எஸ்கே ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ நெல்சன் அவர்களே, தேங்க்யூ டு தி என்டையர் பியூட்டிஃபுல் டீம். இட்ஸ் பீன் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் தம். தேங்க்யூ. ஒரு பெரிய மனசு எனக்கு திருப்பி அதே சினிமாவை கூப்பிடுறது. கலை அவரு ஒரு சூப்பர் ப்ரொடியூசர் நிஜமாவே, இது வரைக்கும் கேட்டு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. ஸோ மைக்கில் சொல்லிருந்தீங்களா இல்லை? இது இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருக்கும் செட்டில். எப்படின்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி சிரிச்சிட்ருப்போம், ஷார்ட் நடக்கவும் சிரிப்போம், ஷார்ட்டுக்கு அப்புறமும் சிரிப்போம். சீரியஸாக ஒரு நாள் கூட போனதே கிடையாது ஷூட்டிங். அண்ட் நிறைய வாட்டி என்னால் கேமரா ஆடி ஷார்ட்லாம் ஒன் மோர் போயிருக்கு சிரிச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவராலே ஒரு இந்த படம் பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ கண்டிப்பாக இதை தியேட்டரில் விட்னஸ் பண்ண போகிறோம் வர 9th அன்னைக்கு. ஸோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எந்திரிச்ச சீல் மாதிரி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் படம் வந்து என்னோடய கேரியரில் இதுதான் ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். சிவானா எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர்கிட்ட அவர் வந்து நான் வேட்டை மன்னன் ட்ரெய்லர் கட் பண்ணும்போதெல்லாம் அவர் கூட இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார், எங்கே போனாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அது அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நெல்சன் சார், நெல்சன் சார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் பாருங்கள் இந்த கோல்டு வாட்ரு ஹாட் வாட்டர்லாம் சொல்லி நான் ரொம்ப நேரம் நிறையா பேசணும்லாம் நினச்சேன், அதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் விஜய் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அது இன்னும் உங்களுக்கு தேட்டரில் வரும்போது அவரோட லெவலே வேறு லெவலில் மாறிடும். ஸோ செம்மையாக ஃப்ரேமிங் பண்ணுவார். அப்புறம் ஒரு கேமராமேன் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவங்கலாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. டிஐ பாம்பேயில் போயிட்டுருக்கு, அவர் எவ்ரி செகண்ட் என்ன போயிட்டுருக்கு அங்கே வந்து தான் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்டு கொடுக்குற வரைக்கும் எப்படி வந்திருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் அவர் அனுப்புகிறாரு. அவர் சீரியஸ்லி பயங்கர டேலண்டான பர்சன். அப்புறம் கலை சார், ரொம்ப தேங்க்யூ சார், அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்லாம் எது சொன்னாலும் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். எல்லாமே என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். கலை சார் லாஸ்ட் நேரம் வரைக்கும் கூடவே இருப்பார். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், வினய் சார் இருக்கட்டும், ஹீரோயின் மேம், அப்புறம் ரெட்டின் சார், எல்லோரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. To be a part of this team, full team ku thank you, especially thank you to everybody and support panakku throughout the shooting. And Nelson uncle ku thank you very much. Over scene avar eppadi explain pandraru nadichu kaamipaaru, and it was very close to my heart. And SK Anaku or thank you, because enoda first award ona SK Anaku irundha vaangna, and enoda first film one out of film da. So thank you so much, that is all I got to say. Thank you.
நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக்கு சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஒரு மைலில் ரெண்டு மூணு பேர் தான் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட் வைக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பத்து வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட்டு சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி ரெண்டு நாள் மூணு நாள் போகும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் இங்கேயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்பா இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாரு தெரியலையே, இதையா இப்படி இதை அப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி எப்பா எப்படியாவது பண்ணால் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுருப்பார் கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு வச்சுட்டு இவ்வளோ கொஸ்டின். பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல். நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வெட்டி தூக்கலானே உட்காந்துருப்பான். இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா, தம்பி இது மாதிரி ரெண்டு சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா, அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே நம்ம பண்ணலையே நீ பண்ணியா அப்படின்னு இல்லை அதுதான் சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன் நான் தான் எடிட் பண்ணேன் சொல்லி. அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்ம நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாவது அது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல் ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது. எங்கே போகுது எங்கே அவுட்டு வருது வெறும் ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல், அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண். கிரண் அண்ட் பல்லவி. பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம் அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் என்னை நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஏதோ பக்கத்து இல்லை. ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட் புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அது கரெக்டாக அந்த அவுட் புட் எடுக்க முடிஞ்சது. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பி நியூஸ்னா அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினான் அவனே வாய் விட்டு கேட்டான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாமே இது படம் அவரு தானே ஃபீல் பண்ண போகிறாரு. இல்லை நீங்கள் பண்ணணும் அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும். எஸ்கேயில் தான் பண்ணுவேன் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு, ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சுருக்கான், ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ இன்னொரு சைடு ப்ரொடியூசர் இன்னொரு சைடு ஃப்ரெண்டு எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா ஹீரோவாக பதில் சொல்லுவாரா இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா இந்த குழப்பம். ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல அதை விட்டுருக்கேன். இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலம். ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி பேசலான்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி பே, இது மூணுமே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடுவோம் அதை. ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து, ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டர் கொண்டு வரது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜிஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ரெட்டின்னு அவங்கள பற்றி சொல்லலை, என்ன தான் சொல்கிறேன், ஏன்னா இது கரெக்டாக தானே தெரியல, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி ரெட்டின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு வாப்பில் அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்து என்ன அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆ ஓகேவா ஓகேவா ஓகேவா, யோ ஓகே ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறது எனக்கே, இப்போ அது ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சோம், எனக்கு மேக்ஸிமம் அது ஒன் டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நான் அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா, ஜாரா இதை ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன், பிரியங்கா மோகன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தெரியலாம் மாற்றி மாற்றி தான் ஒரு ஒரு ஃபோட்டோ வாங்கி தான் சான்ஸுன்னு, யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருளாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி மாற்றி அமைச்சிருப்பாங்க. எஸ்கே அந்த மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எழுந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க, நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்னால் கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கண்டு, ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, இந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். ஒரே டெய்லி இது மட்டும் சொல்லியிருந்தேன், டெய்லி காலையில் 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லோரும் சிரித்தாங்க, ஒருத்தங்க மட்டும் மறைச்சாங்கண்ணே, அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்பா அங்கே பார்த்துருக்கீங்க? இல்லை இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து. என்ன டெய்லி இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கும் பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதை எப்படி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பார்த்து, இப்போ இன்னைக்கு ஈவெண்ட் இங்கே நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் அந்த மாதிரி சொல்லி. அப்புறம் வினய் சார், வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு கொடூர வில்லனா ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமா ஒரு கொடூரமா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிடுறேன், ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றேன். மதம் அவ்வளோ ஸ்வீட்டா பயங்கரமா ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கு பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்ல வராரு, உட்காந்து பேசுறதா ரெண்டு பேரும் நல்லது, சேர் போட்டு உட்காந்துட்டு பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி இருக்காரு, எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் அவர் எப்போ என்னை அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன பயங்கரமாக இருக்காரு ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுன்னா, நான் ஒரு ரக்பி பிளேயர், ரக்பி பிளேயரா, அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷார்ட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு, யோகி பாபு சொல்லலாம் நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல், அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியாக போயின்னு இருக்கும், அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம் இதில் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு, நானும் அவங்க ஏதாவது ஒன்று நல்ல சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடின்லாம் ரொம்ப சொல்லுவார். இதை நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரெக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல ரெட்டின் மன்னிச்சிருங்க அது மட்டும் எனக்கு விட்டுருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புனா அது அப்படி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். ஆ தீபா, தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அது மட்டும் தான், தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தாவே, ஷார்ட்டில் கொடுத்தா ஷார்ட் முடிச்சோன்னா திருப்பி கொடுக்கணும் இல்லைம்மா
அது கொடுக்காம இப்படி இருந்தா எப்படி அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அது வெறும் இது எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. அவங்க அர்ச்சனாக்கு தெரியும், ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம், கொடுத்து 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 அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சேன் நான் கட் ஆகிடுச்சு, அப்படியே கட் பண்ணிவிட்டு சரி அடுத்த ஷார்ட் திரும்பி பார்க்குறேன். அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஐயோ தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, ஓ அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும், நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எது என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது, பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சு தான் ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி. நாங்கள் அவர் இந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான், ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்து எங்கே சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னும் போது, நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுறதுக்கு போது திடீர்னு அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு என்ன பண்ணதில்ல. இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தியேட்டரில் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர், அவரை வந்து இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அந்த அனிருத் வந்து எப்படின்னா, அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அது பேரலாக அனிருத்தை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன். அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன், அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு, யோ கதையே சொல்லலை இன்னும் அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்தோடனே அவருக்கு தான் போட்டு காமி, எனக்கு குளமாகவும் நான் அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அழுப்ப மாட்டார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். குளமாகவும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுதான் என்னோடய வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன். பட் இது எல்லாமே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும், இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்பவுமே தேங்க்ஸ், இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பான்னு தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜென்யூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு அவனு தான் போய் அப்படி கேட்க முடியும், அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதும்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு, அந்த மாதிரி நம்மளை அப்போ இவ்வளோ போதும் நம்ம படம் தான் அப்படி அப்படின்னு சொல்லி என்னடா கை தட்டி முடிக்கிறாங்க யாரும் அதான். ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ இந்த ஜோனில் இருக்கார், ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி. நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம், இது பண்ணுறோம், வேறு மாதிரி இருக்கோம், இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது, டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும், ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கு, ஏன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு, உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதி இருக்கும், அவரையும் கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட் ட்ரஸ்ட் பண்ணது, எம்எல்ஏ இருந்த ட்ரஸ்ட்டு, என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு என்ன சொல்லி இட்ஸ் அ கமர்ஷியல் திங், அது உள்ளே நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு, ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.